ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை பபுள். வணக்கம், நான் உங்கள் சந்தியா பேசுகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு என்னை பற்றி கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ முதல்ல வந்து எங்கள் அப்பா அம்மாவை பற்றி பேசுவோம். எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே பாண்டிச்சேரியில் பிறந்து வளர்ந்தவங்க தான். அவங்க வந்து 90s வந்து ஃப்ரான்ஸ்க்கு இமிக்ரேட் ஆயிட்டாங்க. அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா, பாண்டிச்சேரி வந்து ஃப்ரெஞ்ச் காலனியாக இருந்த இடம். அப்போது 2nd World War அப்போ வந்து எங்கள் தாத்தா வந்து ஃப்ரான்ஸ்க்காக வந்து போருக்கு போனதுனால அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஃப்ரெஞ்ச் நேஷ்னாலிட்டி கொடுக்கப்பட்டது. ஸோ எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து வளர்ந்த பிறகு அவங்க வந்து 90s வந்து ஃப்ரான்ஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ ஃப்ரான்ஸ்க்கு அவங்க வந்த பிறகு தான் வந்து நான் பிறந்தேன். அப்போ வந்து நான் ஃப்ரான்ஸில் தான் பிறந்து வளர்ந்த பொண்ணு. ஆனால் நான் தமிழ் கல்ச்சர்லேயே தான் வளர்ந்தேன். எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாங்க. வீட்டில் தமிழில் தான் பேசுவோம். நான் தமிழ் எழுத படிக்க எல்லாமே வீட்டில் கற்றுக்கிட்டேன். அப்போ வந்து நான் அந்த ஒரு தமிழ் கல்ச்சர்லேயே தான் வளர்ந்தேன். அண்ட் நம்ம அடிக்கடி வந்து ஊருக்கும் போயினே தான் இருப்போம். ஸோ அந்த தமிழ் அந்த இந்தியன் கல்ச்சர்லேருந்து நான் வந்து ரொம்ப தள்ளியெல்லாம் இல்லை. இப்போது கொஞ்சம் மாதத்துக்கு முன்னால்தான் எனக்கு கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்த உடனே நான் வந்து யூகேக்கு வந்துட்டேன். ஏன் அப்படின்னாக்கா, வந்து என்னோட ஹஸ்பண்டோட குடும்பம் எல்லாருமே இங்கிலாந்தில் தான் இருக்காங்க. என் ஹஸ்பண்டுமே வந்து லண்டனில் தான் வேலை செய்கிறாரு. அப்போது கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் இங்கே வந்துட்டேன். நான் இங்கே வந்து ஒரு 4 ஆகுது. இந்த 4 வந்து நான் ரொம்ப நிறையவே உணர்ந்தேன் வித்தியாசங்கள் ஃப்ரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் நடுவில். ஃப்ரான்ஸும் இங்கிலாந்தும் அந்த அளவுக்கு தொழுவு இல்லைனாலும் இந்த 2 ஒரே ஒரு கடல் தான். அந்த ஒரு கடலை தாண்டறதுக்கு 1.5 நீங்கள் தாண்டிடலாம். அந்த அளவுக்கு தொழுவெலாம் இல்லை. தொழுவு இல்லைனாலும் இந்த 2 நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது. இந்த 4 நான் உணர்ந்த வித்தியாசங்களில் சில வித்தியாசங்களை வந்து நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ வாங்க அதை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம முதலா பார்க்க போறது வந்து டிரான்ஸ்போர்டேஷனை பத்தி தான். டிரான்ஸ்போர்டேஷன்னா என்ன அப்படின்னா, வந்து ட்ரெயின்லயோ பஸ்லயோ நீங்க டிராவல் பண்றத பத்தி தான் வந்து டிரான்ஸ்போர்டேஷன். ஸோ இங்க 2 நடுவுல வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, வந்து எங்க ஊர்ல பிரான்ஸ்ல வந்து பாரிஸ்க்கு கொஞ்சம் தள்ளுன ஊர் தான் நம்ம. அங்கிருந்து சென்ட்ரல் பாரிஸ்க்கு போறதுக்கு 25 போயிடலாம் ட்ரெயின்ல. அந்த ட்ரெயினுங்க எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, டபுள் டெக்கர் ட்ரெயினாக இருக்கும். அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு உள்ளேயே வந்து 2 இருக்கும். உள்ளே ஒரு படிக்கட்டு இருக்கும் மேலே ஒரு ஃப்ளோருக்கு போகிறதுக்கு. ஸோ உள்ளே 2 இருக்கும். ஆனால் இங்கே வந்து நான் அந்த மாதிரி பார்க்கல. ஆனால் வந்து இங்கே நான் பார்த்தது ஒன்று, நான் ஃப்ரான்ஸில் பார்க்காதது என்ன அப்படின்னாக்கா, வந்து டவுன் பஸ்ஸு ஊர் உள்ளே சுற்றுற பஸ்ஸுங்களில் வந்து டபுள் டெக்கர் பஸ்ஸுங்க இருக்குது. அப்படின்னா பஸ்ஸு உள்ளேயே 2. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த அழகான சிகப்பு கலர் பஸ்ஸுங்க தான். இது லண்டனுக்கே இங்கிலாந்துக்கே ஒரு சிம்பாலிக்கா இருக்கிற ஒரு பஸ் தான். எல்லாருக்குமே தெரிஞ்ச பஸ்ஸுங்க. இது வந்து நான் இங்க பார்த்து வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா மூளைக்கு மூளை இந்த மாதிரி டபுள் டெக்கர் பஸ்ஸுங்க தான் வந்து டவுன் உள்ள ஓடுதுங்க. ஆனா வந்து பிரான்ஸ்ல வந்து அந்த மாதிரி டபுள் டெக்கர் பஸ்ஸுங்க வந்து டவுன் பஸ்ஸா ஓடாது. இன்னொரு டிஃப்ரென்ஸ் அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து இந்த ஸ்டேஷன்களோட இடைவேளிங்க கொஞ்சம் டிஃப்ரென்ஸா இருக்கு. அப்படி என்ன ஸ்டேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரிஸ் உள்ள மெட்ரோ ரயில் ஓடுது. இங்க வந்து அதை டியூப் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா வந்து ஒரு ஸ்டேஷனுங்களுக்கும் நடுவுல இங்க லண்டன்ல நிறையவே இடைவெளிங்க இருக்கு. பாரிஸ்ல வந்து ஒரு ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு ஸ்டேஷன் நம்ம ஈஸியாவே நடந்தே போயிடலாம், சீக்கிரமாவே நடந்து போயிடலாம். நீங்க நடக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான தொலைவில் தான் இருக்கும். ஆனா இங்க கொஞ்சம் அது டிஃபரன்ஸா இருக்கு. இதுவே நம்ம வந்து செலவை பத்தி பேசணும்னாக்கா, அது ஒரு பெரிய டிஃபரன்ஸா இருக்கு. 2 வந்து தனித்தனி ஏரியாவா தான் பிரிச்சு வச்சிருக்காங்க. அண்ட் அந்தந்த ஏரியாவுங்களுக்கு அவங்க வந்து கார்டுங்க விடுறாங்க. எல்லா ஏரியாவுக்கும் போறதுக்கு அப்படின்ட்டு ஒரு கார்டு இருக்கு. அதே கார்டில் நீங்க எந்தெந்த ஏரியாவுக்கு மட்டும் போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து மாசத்துக்கு காசு கட்டிக்கலாம். இப்போ எல்லா ஏரியாவுமே போறதுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். பிரான்ஸ்ல வந்து கொடுக்குற கார்டு வந்து நவிகோ அப்படின்ற ஒரு கார்டு கொடுக்குறாங்க. இங்க வந்து ஆல்ஸ்டர் கார்டு அப்படின்ட்டு ஒரு கார்டு கொடுக்குறாங்க. ரெண்டுமே ஒரே மெத்தட் தான். ஆனா வந்து காசு தான் டிஃப்ரெண்ட்டு. உங்களுக்கு வந்து பிரான்ஸ்ல எல்லா ஏரியாவுக்குமே போறதுக்கு டோட்டலா ரூபாயில பேசுறோம்னாக்கா வந்து டோட்டலா வந்து 6200 கிட்ட தான் ஆகுது. ஆனா இதுவே வந்து நீங்க ஆயிஸ்டர் கார்டில் லண்டன்ல எல்லா ஏரியாவுக்கும் போகணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 35000 கிட்ட ஆகுது. ஸோ பெரிய வித்தியாசம்.
இதுவே வந்து நீங்க ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு இடத்துக்கு தான் போறீங்க, அதுக்கு மட்டும் உங்களுக்கு டிக்கெட்னாக்கா வந்து பிரான்ஸ்ல வந்து ஒரு மாசத்துக்கு முன்னால வாங்கினாலோ இல்ல இன்னைக்கு போற அன்னைக்கு வாங்கினாலோ விலை வித்தியாசம் இல்ல. ஆனா இங்க வந்து அது கொஞ்சம் வித்தியாசமா வரும். நீங்க கடைசி நிமிஷத்துல வாங்குறதுக்கும் ஒரு மாசத்துக்கு முன்னால வாங்குறதுக்கும் கொஞ்சம் விலை வித்தியாசம் வரும். ஆனா இங்க பிடிச்சது எனக்கு ஒண்ணு பிரான்ஸ்ல இல்ல. அது என்ன அப்படின்னாக்கா வந்து நிறைய பேர் வந்து ரெகுலரா போக மாட்டாங்கல்ல, டெய்லி போக மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல கார்டுங்க. அப்போ வந்து அந்த ஒரே ஒரு ட்ரிப் அவங்க எப்போ எடுக்கிறாங்களோ அதுக்கு மட்டும் காசு கட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன இங்க செய்யறாங்க அப்படின்ட்டாக்கா, ஆயிஸ்டர் கார்டுன்னு ஒண்ணு வாங்காமலே உங்களோட கிரெடிட் கார்டுல இருக்கிற இந்த கான்டாக்ட்லெஸ் ஆப்ஷனை வச்சு டாப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க டியூப்ல. ஆனா அந்த ஆப்ஷன் வந்து பிரான்ஸ்ல இல்ல. சோ கண்டிப்பா பிரான்ஸ்ல அந்த ஆப்ஷன் எடுத்துன்னு வந்தாக்கா சூப்பரா இருக்கும். அடுத்து நம்ம பேச போறது வந்து சாப்பாடை பத்தி தான் பேச போறோம். சாப்பாடுன்றது ரொம்ப முக்கியமானது. இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் சாப்பாடு விஷயத்துல நிறையவே வித்தியாசம் இருக்கு. என்னதான் ரெண்டுமே யூரோப் நாடுகளா இருந்தாலும் அதுல கொஞ்சம் வித்தியாசங்க இருக்கு. அது என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து டைம், எந்த டைம்ல அவங்க சாப்பிடுறாங்க அப்படின்றதுல இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நான் பிரான்ஸ்ல இருந்த வரைக்கும் வந்து நாங்க எப்படி சாப்பிடுவோம்னாங்க, காலையில ஒரு 7-8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் காலையில சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு 12 மணிக்கிட்ட வந்து கரெக்டா லஞ்ச் மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு 7 மணிக்கு மேல ஆயிடும். 8 மேல ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க வந்து பார்த்தா இங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னா காலையில அதேதான் ஒரு 7-8 மணிக்கெல்லாம் வந்து காலையில சாப்பாடு சாப்பிட்றாங்க. மதியம் 12-2 மணிக்குள்ள வந்து மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பாடை இவங்க வந்து 5-6 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுறாங்க. 5-6 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அவ்வளவுதான், நைட்டு சாப்பாடு இல்ல. எப்படிடா அப்படின்னு பார்த்தாக்கா எங்களுக்கு வந்து பிரான்ஸ்ல வந்து 4-5 மணிக்கெல்லாம் வந்து ஸ்நாக் டைம், நாங்க ஸ்நாக் சாப்பிடுவோம். ஆனா வந்து இங்க அந்த டைம்ல போய் வந்து டின்னர் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. சோ இந்த ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும் நடுவுல. இதுவே சாப்பாடு என்ன சாப்பிடுறாங்க அப்படின்றதுல பாத்தீங்கன்னா வந்து இங்க பிரான்ஸ்ல வந்து இந்த பேக்கரி ஐட்டம்லாம் ரொம்ப ஃபேமஸ். அப்படின்னா வந்து இந்த க்ரோசாம், பான் ஓ சோக்கோலா, இந்த மாதிரி ரொட்டி ஐட்டம், அது எல்லாமே பிரெட் ரொட்டி எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி ஐட்டம் தான் நாம் காலையில சாப்பிடுவோம், இல்லைனா சீரியல் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். ஆனா இங்க வந்து அது ஒரு ஃபுல் சாப்பாடு, ஒரு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ட்டு வச்சு சாசேஜ் முட்டை பீன்ஸு அப்படின்ட்டு ரொட்டி கூட வச்சு ஒரு பெரிய தட்டுல வச்சு சாப்பிடுறாங்க. சூப்பரா இருக்குது. ஆனா எனக்கு அந்த பழக்கம் இல்லை, இங்க வந்ததுல இருந்தா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லாதான் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இங்க ரெஸ்டாரண்ட் பத்தி பேசணும்னாக்கா இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. இங்க நேஷனல் ஃபுட்டே இந்தியன் ஃபுட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. மூளைக்கு மூளை நீங்க இந்தியன் சாப்பாடு சாப்பிடலாம். ஆனால் பிரான்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு, ஆனா வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை. அதே மாதிரி பிரான்ஸுக்கு மூளை மூளை நீங்க கண்டுபிடிக்க முடியிற ரெஸ்டாரண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த கிரெக் அப்படின்னு சொல்ற இந்த கெபாப் ரெஸ்டாரண்ட்டுங்க தான் இருக்கும். ஏன்னா வந்து இங்க இங்கிலாந்துல வந்து இந்தியர்கள் நிறைய, அப்போ வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் நிறைய. பிரான்ஸ்ல வந்து நிறைய இருக்கிற கம்யூனிட்டி வந்து இந்த அரபிய நாட்டு கம்யூனிட்டி நிறைய இருக்காங்க. அப்போ அவங்களோட ஃபுட் ரெஸ்டாரண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனால் இப்போ வந்து நம்ம காஃபியா இல்ல டீயா அப்படின்ற கேள்விக்கு வந்தோம்னாக்கா வந்து ரெண்டு நாட்டிலயுமே ரெண்டையுமே குடிப்பாங்க. ஆனா பிரான்ஸ்ல கொஞ்சம் அதிகமா காஃபி குடிப்பாங்க, இங்க வந்து கொஞ்சம் அதிகமா டீ குடிக்கிறாங்க. இங்க வந்து அந்த இங்கிலீஷ் டீ அப்படின்ட்டு ஒன்று வச்சு அதுக்கு பெரிய கல்ச்சர் ட்ரெடிஷனே இருக்கு. அது அவங்க வந்து ரொம்பவே கௌரவமா நினைக்கிறாங்க, அது அவங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலா நினைக்கிறாங்க. ஸோ இந்த டீ அந்த டீ எக்கச்சக்கமான டீ வச்சிருக்காங்க. நான் வந்து டீயும் குடிக்க மாட்டேன் காஃபியும் குடிக்க மாட்டேன். அப்போ எனக்கு தெரியாது எது பெட்டரா இருக்கு அப்படின்ட்டு. நீங்க எப்பனாச்சும் இங்க வந்தீங்கன்னாக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க. இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறது வந்து இந்த ரோடு ஹைவே கார் சம்மந்தப்பட்ட விஷயங்க தான். எதுக்காக இது அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு வந்து பிரான்ஸ்ல இருந்து இங்கிலாந்துக்கு வந்து நீங்க கார்லயே போகலாம், நடுவுல இருக்கிற கடலை வந்து நீங்க போட்லயும் கடந்து போகலாம், இல்ல கீழே டனல் போகுது அதுலயும் வந்து காரை ஏத்தி கடந்து போகலாம்.
டனலில் போனால் உங்களுக்கு 35 நிமிஷம், இதுவே வந்து போட்டில் கார் ஏற்று போனீங்கனாக்கா வந்து உங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். இந்த மாதிரி நான் 2 தடவை போயிருக்கேன். இந்த 2 தடவை போகும்போது வந்து நான் கவனித்த சில வித்தியாசங்களை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது என்னென்ன அப்படின்னாக்கா, நான் முதல்ல பார்த்தது இந்த வந்து ஸ்பீட் லிமிட் கேமரா அங்கே தான். இங்கே வந்து இங்கிலாந்தில் வந்து நிறைய ஸ்பீட் லிமிட் கேமரா அங்கே இருக்குது. இதுவே ஃப்ரான்ஸ்லேயும் இருக்குது. ஆக்சுவலி ஃப்ரான்ஸில் நிறையவே இருக்குது ரத்தார் அப்படின்றாங்க. ஆனால் வந்து இங்கே வந்து ஃப்ரான்ஸை விட ரொம்ப நிறைய இருக்குது. ஏதோ ஒரு நல்ல விஷயந்தான், ஸ்பீட் லிமிட்டை நல்லா மதிக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து அப்படி வச்சுருக்காங்க. நல்ல விஷயந்தான், ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா வந்து லைசன்ஸ் பாயிண்ட்டு ஈஸியாக போயிட்டே இருக்கும். அது இல்லாமல் நான் கவனித்த பெரிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா வந்து சைடு மாறுறது தான். இங்கே வந்து ஓட்டுறது எல்லாமே நம்ம இந்தியா மாதிரியே தான். ஃப்ரான்ஸில் வந்து அது மாறிடும், உங்களுக்கு வீல் சைடும் மாறிடும், ரோடு சைடுமே மாறிடும். ஆனால் வந்து ஃப்ரான்ஸில் வந்து நீங்கள் கிலோமீட்டரில் தான் உங்களுக்கு எல்லாம் கணக்கும் வரும், ஆனால் இங்கே வந்து மைல்ஸில் வருது. ஸோ இது ஒரு பெரிய வித்தியாசம் நான் கவனித்ததில். அப்புறம் நான் வந்து இங்கே வந்து 4 மாதம் இருந்து நான் கவனித்த ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னாக்கா வந்து எங்கள் வந்து ஃபேமிலி எல்லாருமே வந்து லண்டன்லேருந்து கொஞ்சம் தொலைவில் தான் இருக்காங்க. அப்போ வந்து நம்ம எப்படினாச்சும் வீக்கெண்டுக்கு அவங்கள போய் பார்க்கும்போது நைட்டு சமயம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா வந்து என்ன கவனிச்சேனாக்கா, ஹைவேஸில் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏதாச்சும் வேலை நடந்துகிட்டே இருக்குது. சில தடவை வந்து ஒரு ஒரு 2-3 லைன் ஹைவேல போவோம் இல்லைங்களா, ஒரு லைனை வந்து கம்ப்ளீட்லி மூடிட்டு அவங்க வேலை பார்த்துட்டே இருக்காங்க. ஃப்ரான்ஸ்லேயும் அந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க. ஆனால் வந்து இங்கே பார்த்தாக்கா வந்து எப்போ போனாலும் நைட்டு சமயத்தில் ஏதாச்சும் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய வித்தியாசம் 2 நாட்டுக்கும் நடுவில். லாஸ்ட்டாக நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னாக்கா, நம்மளோட வணக்கம் மாரி இந்த 2 ஊர்லேயும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு தான். வணக்கம்ன்றது இந்த சிச்சுவேஷனில் எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். ஆனால் வந்து இந்த சிச்சுவேஷன் இல்லாத பட்சத்தில் அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னாக்கா வந்து ஃப்ரான்ஸில் வந்து லபீஸ் அப்படின்ட்டு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படின்னாக்கா வந்து இது இன்னொருத்தவங்கனாக்கா வந்து அப்படின்னு சொல்லிட்டு பீஸ் பண்ணுவாங்க, கிஸ் பண்ணுவாங்க. இல்லை உதடோட கிஸ் இல்லை, உங்களோட கன்னத்தோட கண்ணம் வச்சு கிஸ் பண்ணுவாங்க. அது வந்து லபீஸ் அப்படின்ற ஒரு ட்ரெடிஷன் ஃப்ரான்ஸில், எல்லாருமே அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அது நீங்கள் ஒருத்தவங்க கூட எவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்களோ இல்லையோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஆனால் வந்து இங்கே இங்கிலாண்டில் அந்த ட்ரெடிஷனே இல்லை. இங்கே வந்து ஜஸ்ட் வந்து ஹாய் ஹலோ சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணுறாங்க. ஆனால் இப்போது அந்த அளவுக்கு யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எல்லாருமே வணக்கத்துக்கு போயாச்சு. ஸோ இதுதான் வந்து என்னோட ஃப்ரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் நான் கண்டுபிடிச்ச வித்தியாசங்கள். நீங்களும் வந்து இந்த மாதிரி வித்தியாசங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்னும் அழகான வீடியோஸ் எடுத்துகிட்டு வரேன். இதோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.